நம்ம எல்லாத்துக்கு மேலே நார்த் கொரியாவில் இருக்கிற தலைவர் கிம் ஜாங் உன் தெரியும். ஸோ அவர் அங்கே உள்ள மக்களுக்கு போட சில கிரேஸ் அண்ட் ரூல்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், நார்த் கொரியாவில் இருக்கிற மக்கள் யாருமே கிம் அப்படின்ற பேர் இருக்கக்கூடாதான், ஏன்னா அந்த பேர் அவரோட ஃபேமிலி நேமா. நம்பர் டூ, நம்ம ஊரில் சன் டிவி கேட்டுலாம் போட்டு சீரியல் படம் பார்த்துட்டு இருப்போம், ஆனால் நார்த் கொரியாவில் மூணே மூணு சேனல் தான் இருக்கான், அதுவுமே கவர்மெண்டோட சேனல் தானா? சரி, டிவி தானே இல்லை இன்டர்நெட் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் தலைவர் ஆபோச்சிருக்காரு. அங்கே உள்ளது இன்டர்நெட் இல்லையா, இன்டர்நெட்டா, அதாவது 28 வெப்சைட்ஸ் தான் இருக்குமா, அதுவுமே எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் தானா? பாவம் தான் அங்கே உள்ள மக்கள் எல்லாமே. நம்பர் த்ரீ, 2013 கிம் ஜாங் உன் லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் எப்படி முடிவெடணும்னு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காரு. அதாவது மொத்தம் இவர் 28 ஸ்டைல் வச்சு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அதில் லேடிஸ்க்கு 18 ஸ்டைலும் ஜென்ஸுக்கு 10 ஸ்டைலும் கொடுத்துருக்காரு. நம்பர் ஃபோர், எப்படி சில காலேஜ்லாம் லேப்டாப்ஸும் ஃபோன்ஸும் அலோட் கிடையாதோ அதே மாதிரி அங்கே வர டூரிஸ்ட்லாம் அதை அலோட் கிடையாது. அதாவது எல்லா கேட்சஸையும் ஒரு காமனான இடத்துல கொடுத்துருந்தோமா, அதுக்கப்புறமா ரிட்டன் போகும்போது அதை வாங்கிக்கணுமா? நம்பர் ஃபைவ், நம்ம ஊர்லலாம் எலெக்ஷனுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு பேர் ஏதாவது காம்படிஷன் இருப்பாங்க, அதில் நம்ம யாருக்காச்சும் ஓட் போடுவோம். நார்த் கொரியாவில் எலெக்ஷன் நடக்கும், ஆனால் அங்கே அவர் தான் அண்ணன் போஸ்ட், அங்கே அவர் மட்டும் தான் எலெக்ஷன் நினைப்பாரு, அவருக்கு மட்டும் தான் ஓட்டு விழும், அவர் அவரே ஜெயிச்சு கொள்வாராம். இதுக்கு எதுக்கு எலெக்ஷன்?